ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாயிலிருந்து கெட்ட நாற்றம் வீசுகிறதா? உங்களுக்கான தீர்வு சமையல் அறையிலேயே இருக்கின்றது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். நாம் அனைவரும் நம் வாழ்நாளில் பலமுறை வாயிலிருந்து கெட்ட நாற்றத்தை அனுபவித்திருப்போம் இல்லையா? இது ஒரு சங்கடமான உணர்வு. அமெரிக்கர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான டாலர்களை இதற்காகவே செலவு செய்வார்களாம். ஆனால் உங்கள் சுவாசத்தை எப்போதும் புதியதாக வைத்திருக்க நீங்கள் அவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான தீர்வு நம் வீட்டு சமையல் அறையிலேயே இருக்கின்றது. வாயில் இருந்து வீசும் கெட்ட நாற்றத்தை போக்க ஆறு எளிய தீர்வுகள் நம்மிடம் உள்ளன. ஒன்று, உப்பு நீரில் வாய் கொப்பளியுங்கள். உங்கள் சுவாசத்தை உடனடியாக புதுப்பிக்க ஒரு இயற்கை வழி உங்கள் வாயை கொப்பளிக்க உப்பு நீர் பயன்படுத்துவது. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் சிறிது உப்பு சேர்த்து அதை நன்கு கலந்து உங்கள் வாய் மற்றும் பற்களை சுற்றியுள்ள பகுதியில் படுமாறு இந்த நீரை 30 வினாடிகள் வாய் கொப்பளித்து துப்பவும். இரண்டு, கிராம்பு. கிராம்பு உங்கள் சுவாசத்தை உடனடியாக புத்துணர்ச்சியுடனும் இனிமையாகவும் மாற்ற உதவுகிறது. கிராம்பில் உள்ள மற்றொரு நன்மை என்னவென்றால், அவை உங்கள் வாயில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுகின்றது. எனவே ஒரு சில கிராம்புகளை ஒரு நாளைக்கு சில முறை மெல்லுங்கள். ஆனால் கிராம்பு எண்ணெய் அல்லது தூள் கிராம்பு இவற்றை பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் அவை மிகவும் வலிமையானவை மற்றும் தீக்காயங்களை கூட ஏற்படுத்தும். மூன்றாவது, ஆப்பிள் சைடர் வினிகர். வெங்காயம் மற்றும் பூண்டு சாப்பிடுவதால் ஏற்படும் வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபட விரும்பினால் சில ஆப்பிள் சைடர் வினிகரை பயன்படுத்துவதன் மூலம் இது எளிதாக செய்யப்படுகிறது. ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஆப்பிள் சைடர் வினிகரை சேர்த்து உங்கள் வாயை சுற்றி லேசாக கொப்பளியுங்கள். இந்த இயற்கையான மவுத் வாஷ் துர்நாற்றத்தை நடுநிலையாக்கும் மற்றும் உங்கள் சுவாசத்தை உடனடியாக புதுப்பித்துவிடும். நான்காவது, பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுங்கள். உங்கள் சுவாசத்தை புதுப்பிக்க மற்றொரு இயற்கை மற்றும் எளிதான வழி ஆப்பிள், செலரி அல்லது கேரட் போன்ற முறுமுறுப்பான சிற்றுண்டியை வெறுமனே சாப்பிடுவது. இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் இயற்கையான பல் துளக்குகளாக செயல்படுகின்றன மற்றும் உங்கள் பற்களில் சிக்கியுள்ள பாக்டீரியாவை ஏற்படுத்தும் துர்நாற்றத்தை அகற்றவும் உதவுகிறது. மேலும் அவை உமிழ்நீர் உற்பத்தியை தூண்டுகின்றன. இது துர்நாற்றத்தை எதிர்த்து போராடவும் உதவி செய்கிறது. ஐந்தாவதாக, ஆல்கஹால் இல்லாத மவுத் வாஷ் பயன்படுத்துங்கள். பெரும்பாலான மவுத் வாஷ்களில் ஆல்கஹால் உள்ளது. இது உங்கள் வாயை உலர்த்துகிறது, பாக்டீரியாவை உள்ளே செல்ல அழைக்கிறது. உங்கள் சமையல் அறையில் நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் பொருட்களுடன் உங்கள் சொந்த மவுத் வாஷை உருவாக்க முயற்சி செய்யலாம். ஆறாவதாக, தேயிலை மர எண்ணெய். தேயிலை மர எண்ணெய் உங்கள் வாயில் உள்ள துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிரிகளுக்கு எதிராக போராட உதவுகிறது. இதனை உங்கள் டூத் பேஸ்டில் சில துளிகள் சேர்ப்பதன் மூலமோ அல்லது எண்ணெய் கொண்டு பல் துளக்குவதன் மூலமோ உங்கள் வாய்வழி சுகாதார வழக்கத்தில் எளிதாக சேர்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.